ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலகவி சேனல். மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம பனானா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாழை இதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துலாம். நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன் அரை கப்பு. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கணும். பனானா வந்து மூணு பனானா எடுத்திருக்கேன். என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. க்ரீம் வந்து நான் அமுல் யூஸ் பண்ணுறேன். கண்டன்ஸ் மில்க் வந்து மில்க் மேட் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் வந்துருச்சு பாருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வெண்ணெய் ஆகிடும். இதில் நம்ம கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பனானாவை ஆட் பண்ண போகிறோம். பனானா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எதுவுமே சேர்க்கலை, வெறும் பனானா மட்டும்தான். நான் அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். லிக்யூட்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பனானா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துருந்தாச்சு, தெரியுதா? இப்போ நம்ம இந்த க்ரீமோட இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பனானாக்கு பதிலாக வேறு ஃப்ரூட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நல்லா ஏர்டைட் பவுலாக இருக்கணும், கண்ணாடி பவுல் இல்லைனா ஏர்டைட் பவுலில் இதை ஊற்றி நம்ம அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி ஃப்ரீசரில் 8 hours வைக்க போகிறோம். நம்ம இதை கவர் பண்ணிடலாம். 6 to 8 hours ஃப்ரீசரில் வச்சு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பனானா ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். 8 hours ஆயிடுச்சு, எப்படி இருக்குது பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.